श्रीमान् वेङ्कटनाथार्य कविता केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाश्रुतिम् सेवाकृतिपर्यन्तमेतिलङ्कसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानगुणस्वरूपम् विज्ञानविस्त्राणनबद्धदीक्षम् हयग्रीवमहं प्रपद्ये श्रीशैलवंशात्मपितामहस्य श्रीपादूरे करुणैकपात्रम् श्रीदेवनाथार्यकपादबोधम् रामानुजार्यं गुरुवर्यमीडे श्रीशैलवंशनिजतातनसिंहसूरेः पादाम्बुजप्रणयिनं तदवाप्तमन्त्रम् श्रीमन्द्रसिंहगुरुवर्यकपात्तबोधम् श्रीदेवनाथगुरुमात्मगुणाढ्यमीडे वेदान्तलक्ष्मणमुनेः प्राप्तवेदान्तसम्पदे श्रीमते चतुराम्नाय नृसिंहगुरवे नमः। ख्यातश्रीशैलवंशाण्यगुरुकरुणावाप्त सम्पूर्णबोधात् श्रीमद्वेदान्तरामावरज गुरुमणेः प्राप्तवेदान्तयुग्मम् तद्वं स्याद्वेङ्कटेशाते विबुधपरिवृणते पञ्चसंस्कारभाजम् तद्वं वन्दे तद्वं सजातम् गुरुमणिरनखम् श्रीनिवासार्यसूरिम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्ते। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजम् प्रसन्नवदनं ध्यायेते सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतम् विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। இன்றைய தினத்துல சோபகிருத்து வருஷம், புது வருஷம். இன்னைக்கு மத்தியானம் சுமார் 2 மணி அளவுல பிறந்திருக்கு. இந்த வருஷங்கள் சொல்லும் பொழுது 60 வருஷங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த வருஷத்துல இப்போ இதுக்கு முன்ன சுபகிருத்துன்ற வருஷம் கடந்தது. அடுத்ததாக இப்ப இன்னிலிருந்து நடைபெறவிருக்கின்ற வருஷம் சோபகிருத்து வருஷம் என்பதாக. இந்த சோபகிருத்து வருஷத்துல நாம் இந்த பஞ்சாங்க பட்டணம் வருஷ பிறப்பெண்ணிக்கு பஞ்சாங்க பட்டணம் பண்றதுன்றது தொன்று தொட்டு இருக்கின்ற ஒரு வழக்கம். இந்த பஞ்சாங்க பட்டணத்தினால நமக்கு சகல பலங்களும் ஏற்படுகின்றன என்று சொல்லுகின்றனர். இந்த பஞ்சாங்க பட்டணத்துக்கு முதல்ல பஞ்சாங்கம் என்பது என்ன, அதுக்கப்புறமா பஞ்சாங்க பட்டணம் அதனுடைய காரியம் என்ன, இதனால வரக்கூடிய லாபம் என்ன, இது பஞ்சாங்கத்தினுடைய உபயோகம் என்ன என்பதெல்லாம் பற்றி பார்க்கலாம். பஞ்சாங்கம்னு சொல்லச்சு திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் என்று 5 அங்கங்கள் ஒரு தினத்துக்கு. இவையெல்லாம் 5 அங்கங்கள் என்று சொல்லப்படுகின்றன. இன்றைய தினம் என்ன திதி, இன்னைக்கு என்ன நட்சத்திரம்,
இன்னைக்கு என்ன யோகம் கரணம் இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்ன கிழமை இப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். என்னத்துக்காக இந்த பஞ்சாங்கத்தை தெரிஞ்சுக்கிறதுனா ஸ்ருதி ஸ்மிருதிஹி மமை வாஜ்ஞா என்று பெருமாள் சொல்லியிருக்க. ஸ்ருதி ஸ்மிருதி, இந்த ஸ்ருதின்றது வேதம், ஸ்மிருதின்றது இந்த பகவத்கீதை போன்றவை, மனுஸ்மிருதி யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி இதெல்லாம் ஸ்மிருதிகள் என்று சொல்லப்படுகின்றன. ஸ்ருதி ஸ்மிருதியும் மமை வாஜ்ஞான்னு சொன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்டவை எல்லாமே என்னுடைய கட்டளை. அதாவது ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல அனுஷ்டிக்க வேண்டியதாக இதெல்லாம் அனுஷ்டிக்கணும், இந்தந்த கர்மாக்களை அனுஷ்டிக்கணும்னு சொல்லியிருக்க, அது எல்லாமே என்னுடைய கட்டளை என்று சொல்லுகின்ற. இந்த ஸ்ருதி ஸ்மிருதியும் மமை வாஜ்ஞான்னு சொல்லச்சு இவைகளை அனுஷ்டிக்கும் பொழுது அதுக்கு பஞ்சாங்கம் வேணும். இந்த ஜோதிஷ் சாஸ்திரம்ன்றது இது சாஸ்திரம், எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரம். இது ஏதோ ப்ரெடிக்ஷன் மாத்திரம்தான் ஜோதிஷ் சாஸ்திரம்னு நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரெடிக்ஷன்ன்றது ஜோதிஷ் சாஸ்திரத்துல ஒரு அங்கம் அவ்வளவுதானே தவிர, ஜோதிஷ் சாஸ்திரம்ன்றது அங்கீகரிக்க வேண்டிய எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட. இப்போ ஸ்ரீராம நவமி பண்ணணும், ஸ்ரீராம நவமி வரைச்சு இது சாந்திரமானம் சௌரமானம் என்று இரண்டு வகையாக நாட்களை வருஷங்களை நாம குறிக்கிறோம். சாந்திரமானம்ன்றது சந்திரனுடைய கதியை குறித்து அதை வச்சு சொல்றது இருக்க இது சாந்திரமானம்ன்றது, சூரியனுடைய கதியை கொண்டு சொல்றது இருக்க சௌரமானம்னு சொல்லி சொல்றது. சூரியன் 12 ராசியிலையும் பிரவேசிச்சு இப்படி ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு மாசம் இருந்துருக்கிற காலம், இந்த காலத்தை கொண்டுதான் நிஷ்கர்ஷம் பண்ணணும் அந்த கர்மாக்களை அனுஷ்டிக்கிறது. இப்ப கிரகணம் வருது, கிரகணம் எப்படின்றது நமக்கு தெரியல, இது ஜோதிஷ சாஸ்திரத்துல கொண்டுதான் தெரிய முடியும். அப்போ அந்த கிரகணம்ன்றது ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல நாம் அனுஷ்டிக்க வேண்டியதாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வேணா எப்படி என்ன தர்ப்பணம் பண்ணலாம், யார் தேவதை என்ன இல்லை எந்த தேவதைகளுக்கு பூஜை பண்ணணும்ன்றது வேணா அப்புறம் வேணா சொல்லலாம். அது என்னைக்கு பண்ணணும்ன்ற தீர்மானம் பண்றது இந்த ஜோதிஷ சாஸ்திரத்தை கொண்டுதான். ஆகையால இந்த சாஸ்திரம்ன்றது ஜோதிஷ சாஸ்திரம்ன்றது அவசியம் அறிந்து கொள்ள வேண்டியது. இது எல்லாருக்கும் இந்த கர்மானுஷ்டானத்துக்காக ஜோதிஷ் சாஸ்திரம் இந்த பஞ்சாங்கம், பஞ்சாங்கத்துல சொல்லப்பட்ட திதி வார நட்சத்திர கரண யோகங்கள் எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் பகவத் சன்னதியில கார்த்தால விஸ்வரூபான உடனே பஞ்சாங்க பட்டணம்னு பண்ணுவா. நித்தியம் பஞ்சாங்கத்தை சேவிக்கிறதுன்றது அந்நிய ஒரு விஷயத்தை சொல்றதுன்றது வழக்கம். இன்னைக்கும் திருமலையில பார்த்தோம்னாக்க அந்த பஞ்சாங்க பட்டணம் பிம்மால சோமால சேவைன்னு சொல்லி அந்த சேவையில நடக்கும். அதுல பஞ்சாங்க பட்டணமும் சொல்லு விசேஷமாக இருக்கும். இப்படி பஞ்சாங்க பட்டணம் அவசியம் பண்ணணும்ன்றது இது சாஸ்திர சித்தமான ஒரு விஷயம். அந்த சாஸ்திர சித்தமான விஷயத்துல வரைச்சே நாம எல்லாரும் அதை அங்கீகரிச்சு நாம பண்ணணும்ன்றத தெரியப்படுத்துறதுக்காக சொல்லி சொல்ற. காவேரி மத்திய தேசே ஹிமகர சரசி தீர புன்னாக பாஷே பிரம்மாத்யாராதிதேஸ்மின்னே தசமுக சஹஜ ஸ்தாபிதே வேத சிருங்கே ஸ்ரீரங்காக்கே விமானே பணிபதி சயனே சயனே சாயினம் ரங்கநாதம் தேனே ஸ்ரீபடாசீஷதாரி பிரபதி முனிகணை சேவிதம் சம்ஸ்ரயாவஹ. இந்த பஞ்சாங்க பட்டணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன இந்த ரங்கநாதன் காவேரி மத்திய தேசே விமகர சரசி தீர புன்னாக பார்த்தே பிரம்மாத்ய ஆராதிதேஸ்மின் தசமுக சகஜ ஸ்தாபிதே வேத சிருங்கே என்பதாக சொல்ற. உபய காவேரி மத்தியத்துல ரங்கநாதன் சயன திருக்கோலத்துல எழுந்துட்டு இருக்க அந்த காவேரி தீரத்தினுடைய ஒரு
அந்த தேவலகெல்லாம் காவேரி தேவலகெல்லாம் ரங்கநாதன் திருவடிய வருடி கொண்டு போயிட்டு இருக்கு. பிரம்மாவனால ஆராதிக்கப்பட்ட எம்பெருமான், அந்த எம்பெருமான் இக்ஷாக்கு குலதன்னமாக இக்ஷாக்கு வம்சத்துல இருக்கிற மகான் ராஜாக்களாலே ஆராதித்தவராக எழுந்தருள் இருந்திருந்த அவரை பிரம்மா அவருடைய ராமன் பிரம்மா அவருக்கு இக்ஷாக்கு வம்சத்தவர்களுக்கு குலதனமாக கொடுத்தேர், அந்த ரங்கநாதனை கொடுத்தேர். இக்ஷாக்கு வம்சத்தவர்கள் அந்த ரங்கநாதன அயோத்தியில ஆராதித்து வந்தார்கள். ராமருக்கு பட்டாபிஷேகம் ஆன உடனே விபீஷணருக்கு அந்த ரங்கநாதனை எழுந்தருளை பண்ணி கொடுத்தார். தன்னுடைய குலதனத்தையே எழுந்தருளை பண்ணி கொடுத்தாருனாக்க அந்த விபீஷணிடத்துல ராமனுக்கு எவ்வளவு பிரீத்தின்றத பாருங்க. தசமுக சகஜ ஸ்தாபிதே வேத சிருங்கே பிரபத்தே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கமிவாபரம் பரஸ்ய பிரம்மணோ எத்த சேஷித்வம் ஸ்புடமீட்சதேன்னு சொல்ற அந்த ஸ்ரீபாஷ்யமே பிரணவாகார விமானமாக எடுத்தான். ஸ்ரீபாஷ்யத்துல நாலு அத்தியாயம், பிரணவாகார விமானத்துல நாலு கலசங்கள், அந்த நாலு கலசங்களும் நான்கு வேதங்களும் ருக்யஜு சாமாதர்வ வேத ரூபமான அந்த விமானம் பிரணவாகாரமாக இருந்துருக்கு. சர்வ வேதத்துக்கும் மூலபூதமானது பிரணவன்றது. அந்த பிரணவாகார விமானத்துக்கு வேத சிருங்கத்தோடு இருந்துருக்கிறேன். அந்த பிரணவாகார விமானத்தங்கள் எழுந்துள்ள இருக்கிறே ரங்கநாதன் ஸ்ரீரங்காக்கே விமானே பணிபதி செயினே சாயினும் ரங்கநாதம் சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுணோத்பாதமானே விமானே காவேரி மத்திய தேசே மிருதுதர பணிராட் போகி பரியங்க போகே என்பதாக சொல்ற மங்களாசாசனம் பெரிய பெருமாள் மங்களாசாசனம் பட்டர். அங்க ஏழு பிராகாரங்கள் அந்த சிரங்கத்துக்கே ஏற்பட்டது. அந்த ஏழு பிராகாரங்களோடு கூட இருக்கிற ஒரு ஸ்தலத்துல காவேரியினுடைய மத்திய தேசத்துல இந்த பக்கம் தென்திருக்காவேரி, அந்த பக்கம் வடதிருக்காவேரி கொள்ளிடம்னு சொல்லக்கூடிய காவேரி, இந்த ரெண்டு உபய காவேரி மத்தியத்துல ரங்கநாதன் எழுந்துள்ள இருந்துருக்க அவர் மிருதுதர பனிராட் போகி பரியங்க போகேன்னு சொல்ற ஆதிசேஷன் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் என்கிற முறையில எம்பெருமானுக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசிதமான கைங்கரியத்தையும் பண்ணிட்டு இருக்கிறவராக எழுந்துள்ளிருக்க அப்படிப்பட்ட ஆதிசேஷன் மேல பெருமாள் சயனிச்சென்றிருக்கிறாம். போகி பரியங்க போகேன்னு அதுல இருந்துருக்க அவருடைய திருக்கண்கள் பார்வை கட்டாட்சத்துக்காக எல்லாரும் ஏங்கின் இருக்கான். பத்மா தாத்ரீகராபியாம் பரிஜித சரணம் ரங்கராஜம் பஜேகம்னு சொல்ற பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியும் அந்த ரங்கநாதனுக்கு ரங்கநாதனுடைய திருவடிகளை வருடி அதுக்கு பாதசேவனம் பண்ணிட்டு இருக்காளாம். பெரிய பெருமாள் மெய்ப்பதங்கள் என்ன பெரிய பெருமாளாக இருக்கிற ரங்கநாதனுடைய திருவடிகளுடைய மகாத்மியத்தை சுவாமி தேசிகன் அதிகார சங்கிரகத்துல சாதிக்கிறார். விடலறிய பெரிய பெருமாள் மெய்ப்பதங்கள் அந்த பெரிய பெருமாளுடைய திருவடிகள் தான் ரொம்ப முக்கியம். மலர்மகள் கைவருட மலர்போதி சிவந்தனன்னு சொன்னார். அந்த பெரிய பிராட்டியார் தொட்டு அது சுகுமாரமான அந்த திருக்கைகளால பாதசேவனம் பண்ணா அதை காட்டிலும் சுகுமாரமாக இருந்துருக்கான் பெருமாளுடைய திருவடி. அது அப்படியே செவந்து போயிட்டான். சேனேச ஸ்ரீசடாரி பிரபிருதி முனிகணைஹி சேவிதம் சம்சிரயாவகம் சேனேச ஸ்ரீசடாரி பிரபிருதி முனிகணைஹி சேனேசன் விஸ்வக்சேனர் நம்மாழ்வா முதலிய பிரபிருதி முனிகணைஹின்னு சொல்ல நாதமுனிகள் சுவாமி தேசிகன் போன்ற மகான்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட அந்த ரங்கநாதனுடைய திருவடிகளை ரங்கநாதனை நாம் எல்லாம் ஆசிரியத்து இந்த பஞ்சாங்க பட்டணத்தை ஆரம்பிப்போம் என்பதாக அர்த்தம். இந்த இடத்துல
இந்த வருஷத்துக்கு சோபக்ருத் என்பதாக இதுக்கு பேரு. அஸ்ய ஸ்ரீ சுபகுண பாஜனஸ்ய சகல கர்மானுஷ்டானஸ்ய வியவஹார நிதானஸ்ய விந்தியா தட்சிணதிசி சௌரச்சாந்திரமானாபியாம் வர்த்தமானஸ்ய சோபகிருத் சம்வத்சரஸ்ய கத காலி சாலிவாகன சகாப்தாக வரச்சே பஞ்சசத்வாரிம்சதுத்தர நவசதாதிக சஹஸ்ரகத கல்யப்தாக என்பதாக சொல்றது. 5124வது வருஷம் சாலிவாகன சகாப்தத்தில் 1945வது வருஷம் இது. சாலிவாகன சகாப்தன்றது ஒன்று. கல்யப்தத்தில் வரச்சு இது 5124வது வருஷம். சுபகுணபாஜனஸ்ய சகல கர்மானுஷ்டானஸ்ய சுபத்தை நமக்கு தரக்கூடியதாக இருந்திருக்கிற எல்லா கர்மானுஷ்டானங்களுக்கும் மூலபூதமாக காரணமாக இருந்திருக்கு இந்த பஞ்சாங்கம்தான். வியவஹார நிதானஸ்ய வியவஹாரம் லௌகிக வியவஹாரம் வைதிக வியவஹாரம் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருப்பது இந்த பஞ்சாங்கம்தான். விந்தியா தட்சிணகிரி விந்திய தேச விந்தியமலையினுடைய தென் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிராந்தங்களில் சௌரமானம் சாந்திரமானம் என்று இரண்டு முறைகளில் இந்த பஞ்சாங்கங்கள் கணிக்கப்படுகின்றன. இந்த இரண்டு முறைகளை கொண்டுதான் கர்மானுஷ்டானம்ன்றது பண்றோம். சாந்திரமான ரீதியிலன்னு பார்த்தோம்னாக்க தெலுங்கு ஆந்திரா கர்நாடக பிரதேசங்கள்லாம் பார்த்தோம்னா சாந்திரமான ரீதியில பண்ற. இப்ப இந்த யுகாதி பண்டிகைன்னு சொல்றது இருக்க அன்னைக்குதான் சம்வத்சராதி அன்னைக்கு விசேஷமாக அன்னைக்கு நடக்கும். இப்ப இந்த பிராந்தத்துல நாம்பெல்லாம் என்ன பண்றோம்னாக்க சௌரமானத்துல சில சில கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றோம், சாந்திரமானத்துல சில சில கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றோம். கேரளியால் முழுக்க முழுக்க சௌரமானத்திலேயே சூரியனுடைய கதியை கொண்டு இருக்கிற காலத்திலேயே தான் கர்மானுஷ்டானங்கள்லாம் அவ பண்றா கேரளியால்லாம். இப்ப நமக்கு என்னன்னு கேட்டோம்னா இப்ப நரசிம்ம ஜெயந்தி ஸ்ரீராமநவமி ஆவணி அவட்டம் உபாகர்மா ஸ்தாலிபாக்கம் அதே மாதிரி சர்ப்பபலி ஸ்தாலிபாக்கம் ஆக்ரண ஸ்தாலிபாக்கம் இவை எல்லாமே சௌரமா சாந்திரமானத்தை கொண்டு பண்றோம். சௌரமானத்தை கொண்டது ஸ்ராத்தாதிகள்லாம் பண்றோம். ஸ்ராத்தாதிகள்ல திதி ஸ்ராத்த திதி வராது போயிட்டுனாக்க ஒரு மாசத்துல ஸ்ராத்த திதியே இல்லாத போயிட்டுனாக்க சௌரமானத்துல இல்லாத போயிட்டுனாக்க சாந்திரமான திதியை கொண்டு ஸ்ராத்தத்தை பண்ணலாம்னுலாம் நிர்ணயம் பண்ணிருக்கா. இப்படி எல்லாம் விந்திய தேசத்துக்கு தட்சிண பாகத்துல இருக்கிறவாள்லாம் சாந்திரமானத்திலையும் சௌரமானத்திலையுமாக இந்த திதிவார நட்சத்திரங்கள் எல்லாம் திதி நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் கொண்டு அவ இந்த மாசாதிகள்லாம் கொண்டு கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றான் என்பதாக சொல்ற. விந்தியாது உத்தரதா பார்கத்திய நாமேன நளநாம சம்வத்சரஹா. இப்ப விந்தியத்துக்கு தட்சிண பாகத்துல இருக்கிற சௌரமான சாந்திரமான ரீதியாக அனுஷ்டிக்கிற வழக்கு இந்த வருஷமானது சோபகிருத்து. இந்த 60 பேர் உண்டு. இந்த சோபகிருத்துன்னு பெயர் உடையதானது இந்த வருஷம். விந்தியமலைக்கு உத்தர பாகத்துல இருக்கிறவள்லாம் நள நாம சம்வத்சரம் அவளுக்கு நலன்ற பேரு இந்த சம்வத்சரத்துக்கு. உபயத்திர குருதய வசாத்து
ஜேஷ்ட ஆஷாட அப்தவு ரெண்டு இடத்துலயும் குரு அதாவது பிரகஸ்பதியினுடைய உதய வசத்தினால ஜேஷ்டன்னு ஆஷாடன்னும் வருஷங்கள் சொல்லப்படுகின்றன ரெண்டு இடத்துலயும். இதெல்லாம் ஜோதிஷாஸ்திரத்துல சொல்லக்கூடிய சில விஷயங்கள். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு தேவதை இருப்பான். அதே மாதிரி வருஷத்துக்கு தேவதை, வருஷத்துக்கு ராஜா மந்திரி இப்படிலாம் இந்த நவகிரகங்கள்ல ஒன்று இருக்கும். இந்த தேவதா விஷயம் வருஷாரம்பத்தில் சம்பத்தர ஆதியில இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப விசேஷமாக சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த சோபகம் நாம சம்பத்தரத்திற்கு அஸ்மின் மத்தே லக்ஷ்மி நாராயணோ தேவதா, இந்த வருஷத்துக்கு லக்ஷ்மி நாராயணன் தான் தேவதையாக திகழ்கின்ற. பசுநாயகா கோபாலகா, எல்லாருக்கும் ஒரு தேசத்துக்கு சமிருத்தி என்ன கேட்டோம்னாக்க பசு சமிருத்தி இருந்தாதான் தேசத்துக்கு சமிருத்தி என்று சொல்லப்படுகிறது. பசு சமிருத்தி எப்ப இருக்கும்னாக்க பசுக்களுக்கு ஆகாரமான புற்கள் புல்லெல்லாம் நிறைய கிடைச்சதுனாக்க வெட்கோல் புல்லு இதெல்லாம் கிடைச்சதுனாக்க அப்போ பசுக்களுக்கு சமிருத்தி ஏற்படும். வைக்கோல் புசு புல்லு இதெல்லாம் நிறைய கிடைக்கணும்னாக்க சுபிக்ஷமாக மழை பெய்யணும், செழுமையாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் பசுக்கள் சமிருத்தமாக பசுக்களுடைய சமிருத்தின்றது ஏற்படும். ஆகையால பசுநாயக்கனாக இருந்துருக்கிறவா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல இந்த சம்வத்சரத்துக்கு சாட்சாத் சிவன் நாராயணனே லட்சுமி நாராயணனே தேவதையாக இருந்துருக்கார். பசு நாயகனாக கோபாலன் எழுந்திருந்து இருந்துருக்க பிராந்திசி வாயுமேகோ ஜாயதே அஸ்மின் நத்தே பவேத் விருஷ்டி ஆடகத்ரய சம்மிதா. இந்த வருஷத்துல விருஷ்டி இதுல ஒரு மரக்கால் கணக்குன்னு சொல்லி சொல்லுவா. இதுல மரக்கால்னாக்கா இது எவ்வளவு பெருசுன்றதே அதுக்கு ஒரு பரிமாணம் சொல்லுவா. அந்த மாதிரி இந்த வருஷத்துல பார்த்தோம்னாக்கா மரக்கால் கணக்குல மூணு மரக்கால் விருஷ்டி இருந்துருக்கான், பெரிய விருஷ்டி அப்படின்னு சொல்லி சொல்லணும். அது எப்படின்றதையே பார்ப்போம். ஷஷ்டி யோஜய யோஜனம் விஸ்தீர்ணம் சதயோஜனம் உன்னதம் தசபாகான் சமுத்திரேஷு ஷட்பாகான் பர்வத்தேஷு ச சதுர்பாகான் பர்வத்தேஷு ச பூதலேது ஏவம் வருஷதி த்ரிதா. இது 60 யோஜனம் விஸ்தீர்ணம், சதயோஜனம் உன்னதம் உயர்வு, அவ்வளவு பெரிய மரக்கால்ல அவ்வளவு பெருசு இந்த விருஷ்டின்றது இருந்துருக்குன்னு அர்த்தம். இந்த மழையில மொத்தத்துல 10% சமுத்திரத்துல 6% மலைகளில் 4% பூதலாதிகள்ல இப்படி வருஷன்றது இந்த வருஷத்துல மழை பெய்யக்கிறதுக்கு இருக்கு என்பதாக சொல்லி சொல்ற. அஸ்மின் சோபகநாம சம்வத்சரே ராஜா புதா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராஜாவாக இருக்கிறதுனால சில பலன்கள்லாம் ஏற்படும். இந்த வருஷத்துக்கு யார் யார் ராஜா, யார் மந்திரி, யார் அர்க்காதிபதி, யாரு யார் சசியாதிபதி, யார் தானியாதிபதி, ரசாதிபதி, நீரசாதிபதினெல்லாம் சொல்ற. அதை முன்ன நாம இப்ப பார்க்கணும். சோபகரன் நாம சம்வத்சரே ராஜா புதா, புதன் ராஜாவாக இருந்துருக்கார். மந்திரி சுக்ரா, சுக்ரன் மந்திரியாக இருக்கார். சேனாபதி குரு, சேனாபதி குருவாக இருந்துருக்கார். அக்னாதிபதி குரு, சசியாதிபதி சந்திரா, சசியாதிபதி சந்திரா
பயிர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருந்திருக்கிறவர் சந்திரன். அப்புறமா தானியாதிபதி சனி, ரசாதிபதியாக புதன் இருக்க, நீரசாதிபதியாக சந்திரன் இருக்க, மேகாதிபதியாக குரு இருக்க, இவாளுக்கெல்லாம் பலன் என்ன? ராஜா புதனாக இருந்தாக்க என்ன பலன் கிடைக்கும்? இப்படி ஒவ்வொன்றத்தையும் சொல்லிட்டு வர. இதுல இந்த சம்வத்சர பலன்றத முதல்ல சொல்ற, சோபகத்வத்சரே சர்வ சஸ்யானாம் அபிவிருத்தய நிருபானாம் ஸ்நேகமன்யோன்யம் பிரஜானாஞ்ச பரஸ்பரம். இந்த சோபகிரு நாம சம்வத்சரத்துல சர்வசஸ்யானாம் அபிவிருத்தய, எல்லா விதமான பயிர்களுக்கும் விருத்தி ஏற்படுமா, செழுமை இருக்குமா? நிருபானாம் ஸ்நேகமன்யோன்யம், ராஜாக்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் நட்பு ஸ்நேகம் இருக்குமா? பிரஜானாஞ்ச பரஸ்பரம், ஜனங்களுக்கும் ஒத்தருக்கொத்தர் ஸ்நேகத்தோடு இருப்பா, ஒத்தருக்கொத்தர் சண்டையிட்டுக்க மாட்டான்னு அர்த்தம் இதுக்கு. இது அந்த சம்வத்சர பலம். ராஜா புதனாக இருக்கிறதுனால என்ன பலன்றத சொல்ற, சதாகதி ஸ்தப்த முக பிரஜானாம் நராஸ்திரியோ வாரதி கர்மசீனாம் தாராதரஞ்சாபி விமுக்ததாரம் அஸ்யானி சஸ்யானி புதோஸ்தநாதே. சதா கதி ஸ்தப்தமுக, எல்லாம் எப்ப பார்த்தாலும் போயிட்டே இருக்கிறதாக இருந்துட்டு இருக்குமா? ஸ்தப்தமுக, இதுல வரைச்சு ஒரு இடத்துல வந்து அப்படியே நிலைச்சு போயிடுற மாதிரி இருந்துட்டு இருக்கிறது. ஜனங்கள்லாம் அவளுடைய செயல்கள்லயே ஈடுபட்டவர்களாக இருப்பான். மத்யானி சத்யானி, பயிர்கள்லாம் செழுமையோடு இருந்துட்டு இருக்கும், மழையும் ஓரளவு நல்ல விருஷ்டியாக இருந்துட்டு இருக்கும் என்பதாக ராஜா அவனுடைய பலன். மந்திரி சுக்ரஹா, மந்திரி சுக்கரனால இருக்கிறதுனால என்னன்ன, சுக்ரே பிரதானே பிரஜுராம்புதாரா, சுக்ரன் மந்திரியாக இருக்கச்சு மேகங்கள்லாம் நிறைய வருஷிக்கிறது தான். சுகினஸ்ட சர்பே கோபோ யதா காமதுகான் நிருபாணாம் அதீவ சௌக்கியம். பாம்புகள்லாம் சுகமாக இருந்துருக்குமா? கோபர்கள் பசு பசுபாலகள்லாம் க்ஷேமமாக இருப்பா, காமதுகம் வேண்டித்தெல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், நிருபாணாம் அதீவ சௌக்கியம், ராஜாக்களுக்கு ரொம்ப சௌக்கியம் ஏற்படுமா, அதோட தானிய சமிருத்தியும் ஏற்படும். மந்திரி சுக்கரனாக இருக்கிறதுனால வரக்கூடிய பலம். சேனாபதி குருவாக இருக்கு, அதனுடைய பலன் என்னென்ன, மகாவிருஷ்டி சுபிக்ஷஞ்ச ராஜா தர்மபராயணஹ, நல்ல மழை ஏற்படும், சுபிக்ஷம் ஏற்படும், ராஜா தர்மத்தில் நோக்குடையவராக இருந்துருப்ப. சர்வசஸ்யஞ்ச பலிதம், எல்லா பயிரும் நல்ல பலத்தை கொடுக்கும். இப்படி குரு வந்து சேனாதிபதியாக இருந்தாக்கா, அர்காதிபதி குரு, அர்காதிபதியாகவும் குரு தான் திகழ்கிறேன். இதனுடைய பலன் என்ன என்ன கேட்டேன், சுவிருஷ்டிபிஹி,
அன்னதனை விராஜதே பூமி சுவர்த்தி நல்ல மழை. இதுதான் நல்ல மழை இருந்ததுன்னாக்க அதிவிருஷ்டி இல்லைன்னு இருக்கும். அன்னதனை விராஜதே பூமி, எல்லாருக்கும் அன்னதனம் அன்னமாக இருக்கக்கூடிய நெற்பயிருடைய விளைச்சல் இருக்கு, அது சமிருத்தமாக இருக்கும்னு அர்த்தம் அதுக்கு. ஆகையால நல்ல விளைவு ஏற்படும், இந்த விளைவோட கூட மகா யந்திரா மகாகுராக நித்யோவான் மந்தள சூரிய நித்வனைஹி அர்காதிபோ தேவகுரு யதி சாதி. இந்த தேவகுரு உனக்கு அர்காதிபதியாக இருந்தார்னாக்க எல்லா இடத்துலையும் நல்ல வாத்தியங்கள்லாம் இருந்து எல்லாம் நன்னாக கேமமாக இருந்துருக்கும்னு அர்த்தம். ஒரே ஒரு நிமிஷம், சஸ்யாதிபதி சந்திரஹா, பயிருக்கு அதிபதியாக இருக்கவர் சந்திரன், அதனுடைய பலம். ஜலதானியானி சர்வாணி ஸ்தலதானியானி யானி ச விருட்சஜாதி ச பலிதா சந்திரே சஸ்யாதிபே சதி. தானியங்கள்ல ஜலதானியங்கள் ஸ்தலதானியங்கள், ஜலத்துல வரக்கூடியவை ஸ்தலத்திலேயே விளையக்கூடியவை மரங்கள்ல விளையக்கூடியவை என்று சொல்லப்பட்டவை எல்லாமே நல்ல பலத்தை கொடுக்கும், எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் நல்ல விளைவு ஏற்படும்னு என்பதாக அர்த்தம். தானியாதிபதி சனி பலம். இப்ப சஸ்யம் பயிருக்கு அதிபதி சந்திரன், தானியத்துக்கு அதிபதி சனி. அதனால என்னன்னா சதீபதி வருஷதி நைவ தோயம், சனி தானியாதிபதியாக இருந்தன்னா இந்திரன் சரியாக வருஷிக்க மாட்டானா. வியாதேர் பயன் சாஸ்தி சுபிக்ஷமலம், சுபிக்ஷத்தையும் தாண்டிண்டு வியாதி பயமும் ஏற்படுமா. பிரமந்தி லோகாக பரதோ பயார்த்தா தானியாதிபோ எத்திர சூரியபுத்திரஹா. சூரியபுத்திரனாக இருந்திருக்கிற சனி தானியாதிபனாக இருந்தாக்க ஜனங்கள்லாம் பிறரிடத்திலிருந்து பயப்படுவார்களாம். ரசாதிபதி புதஹ, ரசாதிபதியாக புதன் இருக்க, ஜன்ம மது மதுகாமல காமிர புஷ்பலதானி குஜோத்யபிவிருத்தியுக்தா காசார பாபிதட தானிய. ரசாதிபே சாத் ரஜனீஷ புத்திரே, புதன் கணக்கு பிரசாதிபதியாக கணக்கு இருந்தான்னாக்க இந்த பருத்தி போன்ற ஒரு இதெல்லாம் பயிர்கள்லாம் நல்லா இருக்கும், புஷ்ப கொடிகள்லாம் சிறந்து விளங்கும், இதெல்லாம் புஷ்பங்கள்லாம் நிறைய புஷ்பிக்கும்னு அர்த்தம். நேரசாதிபதி சந்திரன், கற்பூரம் சந்தனம் சுவேதவாசோ மௌக்திக காஞ்சனே குங்குமம் குசுமம் ஏஷாம் விருத்தி. கற்பூரம் நிறைய கிடைக்கும், சந்தனம் வெண்பட்டு முக்தா முத்துக்கள் தங்கம் குங்குமம் புஷ்பம் இவைகள்லாம் விருத்தி அடையும் என்பதாக சொல்றார். மேகாதிபதி குரு, இந்த குரு மேகாதிபதியாக இருக்கிறதுனால மகேஸ்வரானாம் அன்யோன்யம் மந்திரி கலஹா, சில சமயங்கள்ல அந்த ராஜாக்களுக்குள்ள சில கலயங்கள்ல கலகம் கோபிதம் சாத்து, சில சமயத்துல ராஜாக்களுக்கெல்லாம் கோபமுடையவர்களாக ஆகலாம்.
धर्म क्रियायां निरता जनाः स्युः ஜனங்கள்லாம் தர்ம காரியத்தை பண்றதுல ஈடுபட உள்ளவர்களாக இருந்துருப்பான். இதெல்லாம் மேகாதிபதியாக இருந்திருக்கிறவருடைய பலன். மேஷஸ்த குரோஹோ பலம். இந்த வருஷ ஆரம்பத்துல இப்போ குரு வந்து இதுல இருக்க மீனத்துல இருக்க ஒன்பது தேதிக்கு மேல மேஷத்துக்கு குரு வந்துடுறது. இதுல இருந்து ஒரு வருஷ காலம் மேஷத்துலதான் மேஷராசியில தான் குரு இருக்க போறாரு. மேஷராசியில குரு இருக்கச்சே மேஷஸ்திதே தேவகுரவுக்கு மேஷி விநாசனம் சசியமலார்க விருத்தி பூபாலகானாம் கலகம் ததா பவந்தி தன்னே சுகினோ பவந்தி. தேவகுரு இருக்கச்சே மேஷத்துல இருக்கச்சே மீன்களுக்கெல்லாம் அவ்வளவு நல்லதல்ல. சசியம் பயிருக்கு நல்ல விருத்தி ஏற்படும். ராஜாக்களுக்குள்ள கலகம் ஏற்படலாம். கும்பஸ்த சனேகே சனி கும்பத்துல தான் இருக்க இந்த வருஷத்துல முழுக்க. கடஸ்தே கர்க்கதனையே விருஷ்டி நாசகான் ருபாத்தயம். கும்பத்துல சனி இருக்கச்சு மழைக்கு நாசம் ஏற்படும். ராஜாவின் இடத்துல இருந்து பயம் ஏற்படுமோ. சசிய நாசகா ஆகையால சில சமயங்கள்ல பயிருக்கும் நாசம் ஏற்படும்ன்றதெல்லாம் இந்த சனியினுடைய ஒரு நிலை. தெஜந்தி கலி லட்சணத்துல என்னன்னா தெஜந்தி ஸ்தானி கர்மாணி சாது ஹிம்சன தத்வராக அல்பவிருஷ்டி நத்யா சொல்பஜலா புவி. இந்த கலியில ஜனங்கள்லாம் தங்கள் தங்களுடைய வர்ணாசிரம தர்மங்கள்ல கடைபிடிக்கிறதுல ஈடுபாடு இல்லாதவர்களாக இருப்பார். சாதுக்களை ஹிம்சனம் பண்ணுவதிலேயே ஈடுபாடு அதுல ஒரு உற்சாகத்தோட இருப்பார். ராஜாக்கள்லாம் விருஷ்டி குறைவா இருந்துருக்கும். இதெல்லாம் தான் இந்த கலியினுடைய லட்சணம். இப்ப புது இப்படி இந்த பஞ்சாங்க சிரவணம் பண்றோம். இந்த பஞ்சாங்க சிரவணம் பண்றதுனுடைய பலன் என்னன்னா சௌரமேஷாதி ஆதிமே வாசரேத்து சௌர மாசத்துல மேஷ மாசம் இன்னைக்குதான் மேஷ மாசம் அதுல முதல் நாள்ல சுருணோதி இந்த பஞ்சாங்கத்தை யார் கேட்கிறாளோ முகார விநாதி திதிஞ்ச பராசி பிரந்தம் பிராப்னோதி விபுலம் யசஞ்ச யசஸ்த. இப்படி யார் இதை கேட்கிறாளோ கேட்கிறவாள் பெரும் புகழை பெறுவர். அவள்லாம் நல்ல க்ஷேமத்தை அடைவார்கள். ஆகையால இந்த ஒன்னாம் தேதி அதாவது ஒவ்வொரு வருஷத்திலையும் மேஷ மாசத்துல முதல் நாள்ல பஞ்சாங்க சிரவணம் பண்ணணும் என்பதாக சொல்ற. இதுல இன்னும் சில விஷயங்களும் இந்த பஞ்சாங்க சிரவணத்துல பார்க்கணும். இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ராசிக்கு இதுக்கெல்லாம் ஆதாய வியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த ஆதாய வியங்களை பார்க்கணும். இப்போ இந்த சோபகிருத் வருஷத்துல கந்தாய பலன்னு சொல்லி சொல்றது. சோபகிருத் வருஷத்துக்கு நட்சத்திர பலன் என்னன்ன அஸ்வினி நட்சத்திரத்துக்கு தனலாபம், தரணி நட்சத்திரத்துக்கு தனலாபம், கிருத்திக நட்சத்திரத்துக்கு தனலாபம், ரோஹிணி நட்சத்திரத்துக்கு தனலாபம், மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு ஸ்தான ஸ்தலனம்,
திருவாதிரைக்கு ஸ்தான சலனம், புனர்வசுக்கு ஸ்தான சலனம், புஷ்யத்துக்கு ஸ்தான லாபம், ஆயில்யத்துக்கு ஸ்தான லாபம், மகத்துக்கு ஸ்தான லாபம், பூரத்துக்கு ஸ்தான லாபம், உத்தரத்துக்கு ஸ்தான லாபம், ஹஸ்தத்துக்கு ஸ்தான லாபம், சித்திர சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் ராஜ கோபம், அனுஷம் கேட்ட மூலம் பூராடம் இந்த உத்திராடம் இந்த அஞ்சு நட்சத்திரங்களுக்கும் ராஜ பகுமானம், அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் தனநாசம், உத்திரட்டாதி ரேவதி இந்த ரெண்டு நட்சத்திரங்களுக்கும் தனலாபம் ஏற்படும் என்று சொல்லிருக்கு. இந்த சோபகத்வரிடத்துல கந்தாய பலன்னு சொல்லி சொல்றது, இந்த கந்தாய பலன்றது ஒவ்வொன்றுத்துக்கும் சொல்றது, முதல் கந்தாயம், இரட்டை கந்தாயம், நடு கந்தாயம், கடை கந்தாயம் என்பதாக சொல்றது. இந்த முதல் கந்தாயம்ன்றது சித்திரையிலேருந்து ஆடி வரைக்கலாம், ரெண்டாவது கந்தாயம்ன்றது ஆவணிலேருந்து கார்த்தி வரைக்கலாம், மூணாவது கந்தாயம் மீதி இருக்கிற நாலு மாசம். இந்த கந்தாயத்துல ஒற்றை கணக்கு இருந்ததுன்னா அது லாபத்தை கொடுக்கும், ரெட்டை கணக்கு இருந்ததுன்னா அது சமபலனை கொடுக்கும், சூன்யம் சைபரா இருந்ததுன்னாக்க வியாதியை கொடுக்கும், ரெண்டாவது சூன்யமா இருந்ததுன்னா பயம், மூணாவது சூன்யமாக இருந்ததுன்னா தனவிரயம் பணச்செலவு ஏற்படுத்தும்னு சொல்ற. இது அஸ்வினி நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் ஒண்ணு, நடு கந்தாயம் ஒன்று, கடை கந்தாயம் ஒன்று, பரணிக்கு நாலு ரெண்டு நாலு, கார்த்திகைக்கு ஏழு சூன்யம் ரெண்டு, ரோஹிணிக்கு ரெண்டு ஒன்று சூன்யம், மிருகசி ரிஷம் அஞ்சு ரெண்டு மூணு, திருவாதிரைக்கு சூன்யம் சூன்யம் ஒன்று, புனர்வசுக்கு மூணு ஒன்று நாலு, பூஷம் ஆறு ரெண்டு ரெண்டு, ஆயில்யம் ஒன்று சூன்யம் சூன்யம், மகம் நாலு ஒன்று மூணு, பூரத்துக்கு ஏழு ரெண்டு ஒன்று, உத்திரத்துக்கு ரெண்டு சூன்யம் நாலு, ஹஸ்தத்துக்கு அஞ்சு ஒன்று ரெண்டு, சித்திரைக்கு சூன்யம் ரெண்டு சூன்யம், சுவாதிக்கு மூணு சூன்யம் மூணு, விசாகத்துக்கு ஆறு ஒன்று ஒன்று, அனுஷம் ஒன்று ரெண்டு நாலு, கேட்ட நாலு சூன்யம் ரெண்டு, மூலம் ஏழு ஒன்று சூன்யம், பூராடம் ரெண்டு ரெண்டு மூணு, உத்திராடம் அஞ்சு சூன்யம் ஒன்று, திருவோணம் சூன்யம் ஒன்று நாலு, அவிட்டம் மூணு ரெண்டு ரெண்டு, சதயம் ஆறு சூன்யம் சூன்யம், பூரட்டாதி ஒன்று ஒன்று மூணு, உத்திரட்டாதி நாலு ரெண்டு ஒன்று, ரேவதி ஏழு சூன்யம் நாலு. குருச்சார பலன், குரு பகவான் சித்திரைமே எட்டு வரையில் மீனராசியில் சஞ்சரிக்கிறார், இதுக்கப்புறமா சித்திரமே ஒன்பதுலேருந்து மேகராசிக்கு பெயர்ச்சியாகி வருஷம் முழுவதும் மேகராசியில் சஞ்சரிக்கிறார். வருஷாரம்பத்தில் மேற்கே அஸ்தமனத்தில் இருக்கும் குரு பகவான் சித்திரமே பதினேழாம் தேதி கிழக்கே உதயமாகிறார், ஆவணி மாதம் இருபத்தாறாம் தேதி வக்கரமாகி மார்கழி மாதம் நாலு வக்கர நிவர்த்தி ஆகிறார். சித்திர மாசம் ஒன்பது முதல் வருஷம் முடிய மேஷராசியில குரு பகவான் இருக்கார். இந்த காலத்துல நல்ல மழை பெய்து தனம் தானியம் எல்லாம் விருத்தி அடைந்து சுபீட்சமாகி சர்வ ஜனங்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். சனிச்சார பலன், வருஷ ஆரம்பம் முதல் அதிகாரமாக கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் ஆவணி மாசம் ஏழாம் தேதி மகர ராசிக்கு வக்கரமாக பெயர்ச்சி பெறுகிறார், ஐப்பசி மாதம் வக்கர நிவர்த்தியாகிறார், மார்கழி மாதம் நாலாம் தேதி கும்பராசிக்கு பெயர்ச்சியாகி வருஷம் முடிய கும்பத்தில் இருக்க, வருஷம் ஆரம்பம் முதல் ஆவணி ஆறு வரையிலும் மார்கழி நாலாம் தேதி முதல் வருஷம் முடிய கும்பராசியில் நிற்பதனுடைய பலன் மழை மத்தியமாக இருக்கும், அரசர்களுக்கு பயம், பயிர் நாசம், வைத்தியர் பிரபுக்கள் கவிஞர் முதலியவர்களுக்கு நட்டம் உண்டாகும். மகர ராசியில சனி இருக்கச்சு விலை நாசி, அதிக மழை உண்டாகும், அரசர்களுக்கு பீதியும், பிராமணர் வைத்தியர் புரோகிதர்களுக்கு நட்டம் உண்டாகும். இப்படி சுக்கிரனுடைய பலன், சுக்கிரச்சாரனுடைய பலன் என்னன்னா
அந்த சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு வயற்சியாகிறார். இதுக்கப்புறமா ஆடி மாசம் 30ஆம் தேதி மேற்கே வக்ராஸ்தனமாகி ஆவணி மாசம் 8ஆம் தேதி கிழக்கே வக்ரமாக உதயமாகிறார். இது வக்ர நிவர்த்தியும் ஆறுது. இப்படி இந்த சஞ்சாரங்கள் எல்லாமும் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த மாதிரியான ஒரு சன்னிவேசத்துல நவநாயகர்களுடைய நவகிரகம்னு சொன்னாக்க எல்லாமே பரமாத்மாத்மாவாக தான் இருக்க, அதாவது பரமாத்மாவுக்கு சரீரமாக இருக்கின்றவர்கள் தான் இவர்கள் எல்லோருமே. அப்படிப்பட்டவர்களாக இந்த ரூபமாக இருந்திருக்கிற பரமாத்மாவை நாம தியானம் பண்ணி இவர்கள் துவாரா பகவத் பிரீத்தி ஏற்பட்டு நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படணும் என்பதுதான் பிரார்த்திக்கிறோம். யசுணோதி மதுசுக்லபட்சகே வருஷநாத சசிவாதிக்கம் ஃபலம் பிராப்னுயாத் துரித முக்த விக்கிரஸ்தாயுரர்த்தமதுலம் யசஸ்துகம். யசுணோதி, யார் ஒருவன் இந்த பஞ்சாங்க பட்டணம், அதாவது பஞ்சாங்கத்தை கேட்கிறாளோ, இந்த வருஷத்துக்கு உண்டான ராஜா மந்திரி போன்றவர்கள் அவர்களுடைய அந்த ஸ்தானங்கள்னால ஏற்பட இருக்கக்கூடிய பலன்களையும் யார் கேட்கிறாளோ, பிராப்னியாது துரிதமுக்த விக்கிரக சாயுரர்த்தம் அதுலம் யசஸ்துகம். பாபத்திலிருந்து அவர்கள் விடுபட்டவர்களாக ஆகிறார்கள், தீர்காயுஸ்து பெறுவார்கள், அதுலம் அர்த்தம் அவர்கள் வேண்டியவற்றை பெறுவார்கள், சுகத்தை அடைவார்கள், நல்ல புகழை அடைவார்கள், சமஸ்த க்ஷேமங்களையும் அடைவார்கள் என்று பஞ்சாங்க பட்டணத்தினுடைய பலன் சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி சோபகரன் நாம சம்பத்சரத்துல நாம இந்த பஞ்சாங்க பட்டணம், இந்த முதல் நாள்ல பஞ்சாங்க பட்டணம் பண்ணி சூரியநாராயணனுடைய அனுகிரகத்துக்கு நாம் எல்லோரும் பாத்திரமாகணுங்கிறத பிரார்த்தித்து கொள்கிறேன். ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹீம் மஹீஷாஃ கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகாஃ சமஸ்தாஃ சுகினோ பவந்து. கவிதார்த்திகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ.